நடிப்பு மேல அவ்வளோ தீரா பசி இருந்தது. நமக்கு வாய்ப்பு நமக்கான வாய்ப்பு கிடைக்காத கிடைக்காத இயங்கின டைம். அதே மாதிரி ரஜினி சார் படத்துலலாம் மதுரையில் வந்து நான் மொதல் ஷோவுக்கு விசில் அடித்து படம் பார்த்த ஒரு ரசிகனாக நான் போயிருக்கேன். அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் கூட போயிட்டு நான் வில்லன் கேரக்டர் கதாபாத்திரம் பண்ணுறேன், என் தம்பி கேரக்டர் தான் நவாசுதீன் சித்திகி அப்படி சொல்லும்போது அங்கேயே நான் இந்த வயிற்றில் குழம்புன ஒரு புள்ளி மாதிரி ஒரு மாதிரி ஆகிட்டேன். நான் டைலாக் மட்டும் பேசுகிறது ஆக்டிங் கிடையாது, ரியாக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு ரியாக்ட் இருக்குல்ல எப்பயுமே எங்கள் எல்லா இடத்துலையும், அதுதான் படமும் சரி. டான்ஸ் பண்ணட்டுமா அப்படின்னா ஆடுவீங்களா ஆடுங்க அப்படி சொல்லும்போது அங்கேயே மியூசிக் அடித்து அதுக்கப்புறம் அது அங்கே பண்ணணும்னு நான் பண்ண உடனே அதுக்கப்புறம் சார் பண்ண ஆரம்பித்தார். அதெல்லாம் திட்டமிடலாம் கிடையாது, அங்கே பிளான் பண்ணி இது பண்ணும்போது அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. யாருமே எனக்கு எதுவுமே சொல்ல சைலண்ட் ஆகிட்டாங்க. மொத்த டோட்டல் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து மொத்த க்ரௌடு சைலண்ட் ஆகிட்டாங்க. ஐயோ என்ன தப்பாக ஏதோ பண்ணிட்டோமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ரஜினி சார் மட்டும் இப்படி கிளாப் பண்ற பார்த்து வெயிட்டிங் பாரு அந்த மொமெண்ட். எல்லாருமே நீங்க பண்ண கேரக்டர்களையே இந்த கேரக்டரை என்னால ஈஸியா அடாப்ட் பண்ணிக்க முடிஞ்சது, இது வந்து டைரக்டரை வந்து நான் ஈஸியா சாட்டிஸ்ஃபை பண்ண முடிஞ்சது இந்த ரோல்ல அப்படின்னா அது எந்த ரோல் நீங்க சொல்லுவீங்க? அப்படி பார்த்தனா தேவாரம் கேரக்டர் தான். ஓகே, கிட்டத்தட்ட பேட்டல ஏன்னா சிங்கிள் டேக்ல தான் பண்ணேன். இயக்குனர்கிட்ட நீங்க போய் கேளுங்க, போன உடனே அந்த கனெக்ட் அதை புரிதல் அந்த கேரக்டர் சொல்லி தாகம் என்னென்னா நடிப்பு மேலே அவ்வளோ தீரா பசி இருந்தது. நமக்கு வாய்ப்பு நமக்கான வாய்ப்பு கிடைக்காத கிடைக்காத இயங்கின டைம். அதே மாதிரி ரஜினி சார் படத்துலலாம் மதுரையில் வந்து நான் மொதல் ஷோவுக்கு விசில் அடித்து படம் பார்த்த ஒரு ரசிகனாக நான் போயிருக்கேன். அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் கூட போயிட்டு நான் வில்லன் கேரக்டர் கதாபாத்திரம் பண்ணுறேன், என் தம்பி கேரக்டர் தான் நவாசுதீன் சித்திகி அப்படி சொல்லும்போது அங்கேயே நான் இந்த வயிற்றுல குழம்புன ஒரு புள்ளி மாதிரி ஒரு மாதிரி ஆயிட்டேன். நான் இதை சரியா பண்ணிடுங்கிற ஒரே விஷயத்துல நான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் ஆனேன், கான்சென்ட்ரேஷனோட இருந்தேன். என்ன ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து டைலாக் கொடுத்து போகும்போது அது என்ன பண்ணா டைரக்டா போய் ஸ்பாட்ல போயிட்டு ஒத்தியெல்லாம் கிடையாது. அஸ் ஆக்டர் நான் இங்கே ஒரு கேரக்டருக்கு எனக்கு ஒரு சீன் ரெண்டு ஒரு கான்வர்சேஷன் இருக்குன்னா டைலாக்கு என் டைலாக் மட்டும் இல்லை அவர் டைலாகும் படிப்பேன் நான். ஏன்னா அங்கே என்ன பேசுகிறாங்கன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்ல ஆக்டரு. டைலாக் மட்டும் பேசுகிறது ஆக்டிங் கிடையாது, ரியாக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு ரியாக்ட் இருக்குல்ல எப்பயுமே எங்கள் எல்லா இடத்துலையும், அதுதான் படமும் சரி. அப்போ அந்த இது படிச்சுட்டு நான் முன்னாடி போய் உட்காந்துட்டு சார் முன்னாடி ஃபஸ்ட்டு ஷாட்டு நான் நடிக்கிறதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு காட்சி. அப்போ நான் ஒத்திக்க நான் பல இது பலத்தோட சொல்லியிருக்கேன், இந்த நிறைய இதில் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். ஒத்தி எடுக்கும் போது நான் எனக்கு நானே ஒரு ரிஹர்சல் பண்ணிக்கிறது கூத்துப்பட்டறையில் அந்த பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு தானே ஒத்தி எடுக்கும் போது இப்போ சாரு வந்தார், அவரு ரிஹர்சல் பண்ணிட்டார் என் கூட. ஜெயிலுக்கு அறிமிட்டா நாலு நாள் லெவலில் வந்துடுறேன், அவன் வந்துட்டா போயிடுச்சு அப்படின்னாங்க. என்னோட தெரிஞ்சு இல்லை சார் நான் பரவாயில்ல வாங்க வாங்க பண்ணலாம் ரிஹர்சல் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ எனக்கு அப்பயே வந்து ஓகே ரொம்ப நம்ம ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஃபினரல் இறந்ததுக்கப்புறம் டான்ஸ் பண்ணது இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அங்கே ஸ்பாட்டில் இம்ப்ரூவைஸ் பண்ணது. ஏற்கனவே கார்த்தி சுப்ராஜ் டான்ஸ் பண்ணட்டுமா அப்படின்னா ஆடுவீங்களா ஆடுங்க அப்படி சொல்லும்போது அங்கேயே மியூசிக் அடித்து அதுக்கப்புறம் அது அங்கே பண்ணணும்னு நான் பண்ண உடனே அதுக்கப்புறம் சார் பண்ண ஆரம்பித்தார். அதெல்லாம் திட்டமிடலாம் கிடையாது, அங்கே பிளான் பண்ணி இது பண்ணும்போது அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி எனக்கு அது அந்த அந்த மொமெண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, லைக் நீங்கள் நீங்கள் அவரை கலாய்க்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும், அவர் டான்ஸ் ஆட்டி வருவார், அந்த ஸ்பெஷல் மொமெண்ட் ரஜினிகாந்த் சார் டான்ஸ் ஆடுறீங்க நாங்கள் கலாய்க்கலாம் இல்லைங்க, அது கேரக்டர் தேவாரமாக தான் இருந்தேன். முத்துக்குமார் கிடையாது, அது தேவாரமாக நடிச்சு முடிச்ச வரைக்கும் யாருமே எனக்கு எதுவுமே சொல்ல சைலண்ட் ஆகிட்டாங்க. மொத்த டோட்டல் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து மொத்த க்ரௌடு சைலண்ட் ஆகிட்டாங்க. ஐயோ என்ன தப்பாக ஏதோ பண்ணிட்டோமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ரஜினி சார் மட்டும் இப்படி இப்படி கிளாப் பண்ணுறது பார்த்து வெயிட்டிங் பாரு அந்த மொமெண்ட்டு எல்லாருமே. ஸோ அது பண்ண உடனே எவ்ரி ஒன் எல்லாருமே வந்து இது பண்ணும்போது அப்போ தான் வந்து ஒரு நடிகனுக்கான ஒரு அங்கீகாரம் எங்கே கிடைக்குதுன்னா அந்த அந்த இரு கைகளை தட்டி. ஏன்னா நான் தியேட்டரில் அனுபவிச்சிருக்கேன் நாடக மேடை நாடகங்களில் பார்வையாளர் முன்னாடி நான் நாடகம் நடித்து முடிச்சோன்னா அந்த ஸ்பாட்லேயே வந்து ஒரு ஆக்டரை வந்து இப்படி கிளாப் பண்ணுறதுக்குள்ள நீங்கள் கிளாப் பண்ண ஒரு பெரிய உத்வேகம் கிடைக்கும், அது மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கிடைக்கும். எனக்கு அந்த இடத்துல கிடச்சி கிட்டத்தட்ட நான் இங்கே தியேட்டரில் அந்த மேடை நாடகம் பண்ணுற மாதிரி அந்த தருணத்தை அந்த அப்போ தான் வந்து ஒரு நடிகனுக்கு பயிற்சி ரொம்ப முக்கியமாக நான் பார்த்தேன். அப்படி அவ்வளோ பயிற்சி எடுத்தனால தான் இங்கே ஒரே டேக்கில் அவ்வளோ பெரிய க்ரௌடில் என்னால் பண்ண முடிஞ்சது, பயம் இல்லாமல் அதுவும்.